السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله بحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الله استر عوراتي وآمن روعاتي. صدق النبي صلى الله عليه وسلم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநலத்தை காப்பதற்கே மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழமைத்தோம். யாரை படைக்கிறேன் என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எவ்வளவான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் நம்முடைய மகல்லாவாசிகள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நலவட்டுமாக அருளட்டுமாக ஒளியட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசவி வருடம் 4/8/2023 வருடத்தின் இஸ்லாமிய மாதமான ஹிஜ்ரி 1445 வருடத்தின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்மா முஹர்ரம் பறை 16 மதிய வேளையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாமெல்லாம் இன்று ஒன்று கூடியதை போன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அகில உலக இஸ்லாமியர்களையும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. ஆமீன். யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜை முடித்து தாயகம் திரும்பியவர்கள் திரும்பிக் கொண்டிருப்பவருடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா மக்பூலான மக்ரூஹான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக. நம்மவர்களுக்கும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அதே போன்று உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அசாதாரணமான சூழ்நிலை இல்லாமல் அச்சமற்ற நிலையிலேயே வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் நிம்மதியான சூழ்நிலையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் ஏற்படுத்துவானாக. குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை தந்தருவானாக. இஸ்லாமியர்களுடைய விடுதலை யாரெல்லாம் சிறையில் இருக்கின்றார்களோ அகதிகளாக இருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா கூடிய விரைவில் இந்த துன்யா என்ற சிறையிலிருந்து விடுதலை தந்து அவர்களுக்கு பாதுகாப்பு தருவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கில நிருபரின் கேள்வி: 200 மில்லியன் முஸ்லிம்கள் உலக அளவில் வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. சுப்பிரமணிய சுவாமி ஒரு சந்தர்ப்பத்தில், முஸ்லிம்கள் 30% அளவில் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாடு ஆபத்தில் உள்ளதாகும் என்று ஒரு இன்டர்வியூல அவர் பதிவு கொடுத்தார்.
அது சப்ளை வைரலாக பெரிய பிரபலமாக இருந்தது. ஆனால் இதன் உண்மை தன்மையை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சனைகள் மக்கள் மனதில் விதைக்கப்படுகிறது. அவ்வாறு விதைக்கும் விதைதான் இன்று நாட்டின் தீய சக்திகள் அறுவடை செய்கிறார்கள். எனவே உண்மை நிலையை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிப்பது நமக்கு பொருத்தமாகும், நாமும் தெரிந்து கொள்வது கடமையாகும். சரி, முஸ்லிம்கள் 30% வாழும் நாடுகளை நாம் பார்க்கலாம். 2023 அறிக்கையின்படி முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தில் வருகிறது. முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடான இந்த நாட்டில் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் ஏனைய மதத்தவரும் நிம்மதியாக வாழ்கிறார்கள். கத்தாரில் முஸ்லிம்கள் 67% வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடான கத்தாரில் உலகிலேயே பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் வருகிறது. அப்ப கத்தாரில் 15.4% இந்துக்கள் வசிக்கிறார்கள். அப்படியே நாம் இந்தியாவை உற்று நோக்கினால் இங்குதான் நாள்தோறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் தூண்டப்படுகின்றன. இப்ப சொல்லுங்கள், ஆபத்தானவர்கள் யார், முஸ்லிம்களா அல்லது அவர்களை வைத்து அரசியல் செய்யும் நாட்டின் தீய சக்திகளா? முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் நாடுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்பதை மற்றொரு உதாரணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கிலாந்துல பிறந்த ஜுவைல் என்பவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். லண்டன்ல பிறந்த இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பிரகாரமே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். அவர் ஜுவைல் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியராக ஆன பிறகு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். இங்கிலாந்தில் லண்டனில் பிறந்த இவர். ஆனால் லண்டன்ல அவர் இருக்கிறதுக்கு விரும்பல. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அதனால் நான் பிறந்த ஊர் லண்டன். சொல்லுவாங்க, யார் பிறந்த அவனை நேசிக்கிறார்களோ அதிகமான ஒரு பகுதி என்று சொல்வார்கள். ஆனால் ஜுவைல் என்பவர் கிறிஸ்துவ மதத்தவராக இருந்து லண்டனில் பிறந்து அவர் லண்டனில் வாழ விரும்பவில்லை. மக்காவில் 23 வாழ்கிறார். அப்ப அந்த மக்காவில் வாழ்ந்து அவர் பெரிய தொழிலதிபராக ஆகிறார். தொழில் அதிபராக ஆன பிறகு அவரிடம் ஒரு டிவியில அவரை கேள்வி கேட்கிறார்கள், இன்டர்வியூ செய்கிறார்கள். நீங்க லண்டன்ல பிறந்தீங்க, ஏன் நீங்க மக்காவிலேயே வசிக்கிறீங்க, உங்க சொந்த நாட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் பல காரணங்கள் சொல்றார். என் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இருந்தது, அதனால் என்னுடைய லண்டன்ல என் பிள்ளைகளை சரிவர வளர்க்க முடியாது, அதனால் நான் மக்காவிலே இருக்கிறேன் என்று ஒரு காரணத்தை சொன்னார். இரண்டாவது, லண்டனில் குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறது என்ற காரணத்தையும் சொன்னார். மூன்றாவதாக அப்துரஹமான் அவர்கள் சொன்னார்கள், சவுதி பிரித்தானியா, அதாவது லண்டன்ல பிரித்தானியா என்ற இடம் இருக்கிறது, இந்த சவுதி பிரித்தானியா இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, நான் சொன்ன நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள், பிரித்தானியாவில் குற்றங்கள் 70% இருக்குது. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பிரித்தானியா. அப்ப அந்த ஊர்ல குற்றங்கள் 70% இருக்குது. லண்டன்ல ஏமாற்று மோசடி சவுதியை விட 483% அதிகமாக இருக்கிறது. இனவாதம் 30% இருக்கிறது பிரித்தானியாவில். லண்டன்ல போதைப் பொருட்கள் 90% அதிகமாக இருக்கிறது. வாகன திருட்டு எண்ணிக்கை 19 எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் பிறந்த ஊரில் வாழ விரும்பவில்லை, மக்காவில் வாழ்கிறேன் என்று ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த இஸ்லாத்தை தழுவி என்னுடைய வாழ்க்கை எங்கே இருந்தால் இஸ்லாமிய வாழ்க்கையாக வாழ முடியும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையாக வளர்க்க முடியும் என்று தன்னுடைய நாட்டை விரும்பாமல் இஸ்லாமிய பிரகாரம் வாழ்வதற்கு உகந்த நாடாக அவர் மக்காவை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார் என்பதை அவர் மற்ற இடத்துல சொன்னார். அப்ப இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அவர்கள் எப்படி எல்லாம் நடக்கிறார்கள் என்று மக்கள் மனதுல விதை விதைக்கிறார்கள். அதை நாம் தான்
அவர்களோட நல்ல முறையில் பழகுகிறோம். ஒரு அஜரத் உதாரணம் சொல்லுவாங்க, இந்த இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து பள்ளிவாசல்ல மக்கள் ஓதி பார்க்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சரியாகிறது. காய்ச்சலாக வர்றாங்க, சரியாக வர்றாங்க, கைகள் உடம்பா வழியாக வர்றாங்க, எதையோ பார்த்து பயந்துட்டான், எதையோ பார்த்து அலறான், திடீர்னு வண்டியில இருந்து விழுந்துட்டான், இவனுக்கு ஓதி பாருங்க, ஓதி விடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க வர்றாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம அல்லாவுடைய ஆயுதத்துல ஓதி உழுதுறோம், அது தன்னாடி கிருமி காரணமாக ஷிஃபா ஆகிறது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஹசரத் அவர்கள் ஒரு புது காரணத்தை சொன்னார்கள். என்னன்னு சொன்னா, நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோமே, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அந்த முறையில் வாழ வேண்டும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அண்டைகளாக இருந்தாலும் சரி, உறவினர்களோடு இருந்தாலும் சரி, சமூகத்தோடு இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமேயே இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் வாழ வேண்டும். ஆனால் ஒரு சிலர்கள் அல்லது பல நபர்கள் அப்படி வாழ்வதில் குறைப்படுத்துகிறார்கள், அல்லது குறைத்து வருகிறார்கள், அல்லது ஒன்று தெரியாமல் இருக்கிறார்கள், அல்லது தெரிந்தே வேண்டும் என்று வேறு ஏதாவது தவறு செய்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்கள் நாம் எப்படி வெளியே ஏமாத்துறோமோ அது மாதிரி வெளியே ஏமாத்துறான், வியாபாரத்தில் இருக்கிறான், இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியன் எப்பொழுது அவன் உண்மையான இஸ்லாமியனாக முஸ்லீமாக இருப்பான்னு சொன்னா பள்ளிவாசல்ல மட்டும்தான் அவன் உண்மையானவனா இருப்பான் அப்படிங்கறதுனால அவன் நம்பி தேடி பள்ளிக்கு வர்றாங்கன்னு ஒரு புது கருத்தை அவர் சொன்னார். அவனுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது. புதுக்கோட்டையில ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க, பட்டியலத்தால இருக்கிறாங்க சொல்லி ஒரு இடத்துல வாய்க்கால குடிக்கிற தண்ணீர்ல மலத்தை கலந்தாங்க. அவங்களும் மனிதர்கள் யோசிக்கல. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல ஒரு பழங்குடி மக்கள உட்கார வச்சு தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அவங்க மேல சிறுநீர் கழிக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ செய்யறாங்க. சமீபத்துல மணிப்பூர்ல 3 மாதங்களாக தொடர்ந்து கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல ஹரியானாவில் எதிரே வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி கலவரத்தை ஏற்படுத்தப்பட்டு அங்கே பல வண்டிகள் கொளுத்தப்படுகிறது, அந்த ஊரில் கடைகள் நாசப்படுத்தப்படுகிறது. நூகு என்ற கிராமத்துல ஒரு பள்ளிவாசல 80 நபர்கள் கொண்டவர்கள் எரித்து அங்கே 5 நபர்கள் வரைக்கும் கொலை செய்து அந்த பள்ளியிலே ஒரு இமாமையும் கொலை செய்து விட்டார்கள். ஏன், ஜெய்ப்பூர்ல இருந்து பம்பாய் வரைக்கும் செல்லக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ட்ரெயின்ல ஒரு ரயில்வே அதிகாரி, போலீஸ், ஆர்கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் சேத்தன் சிங் என்று சொல்பவர் தாடி வைத்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி 3 கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு இஸ்லாமியர்களை சுட்டு கொன்று விட்டு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவரையும் சுட்டு கொண்டு விட்டு நீங்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகிக்கும் மோடிக்கும் சொன்னால் இவர்கள் தான் இந்தியாவின் யோகியர்கள். அதனால் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்தியாவில் வாழ முடியும் என்று ஒருவர் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வன்மத்தை வளர்த்து இருந்தால் மணிப்பூருடைய கலவரம் எல்லாமே அரசியல் நோக்கம். ஆனால் இஸ்லாமியர்கள் நசுக்கப்பட வேண்டும், எல்லா வளங்களையும் அவங்கள் சுரண்டி எடுக்க வேண்டும். இந்தியாவிற்காக வேண்டும் சுதந்திரத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் சரி இஸ்லாமியர்கள் தான் போராடினார்கள். ஆனால் பி பிளாக்ல அதாவது செகண்டா இருந்து கொண்டு மக்களை இஸ்லாமியர்களை பிரித்தாள வேண்டும், கிறிஸ்தவர்களை பிரித்தாள வேண்டும், என்னுடைய கட்சி இங்கே வளர வேண்டும் என்று பல கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் பி செட்ல இருக்கக்கூடியவெல்லாம் தயார் செய்து மக்களை ஒன்று சேரவிடாமல் பிரித்து ஓட்டை சிதறடித்து அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து முடியாத காரணமாக எவரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் ஜெயிக்க முடியாமல் தோற்ற நிலையில் மேலிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை காரணமாக என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அவர்கள் என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள், என்ன போராடுகிறார்கள் என்றெல்லாம் இஸ்லாமியர்களை பார்த்து ஒருவன் கையை நீட்டி பேசுகிறான் என்று சொன்னால்
எந்த அளவுக்கு இப்பொழுது பேச வேண்டியது ஹரியானாவில் உள்ள பிரச்சனையும் மணிப்பூரில் உள்ள பிரச்சனையும் ஜெய்ப்பூரிலிருந்து வந்த ட்ரெயினில் ஏற்பட்ட பிரச்சனையும் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது, எவரால் இந்த 10 வருடம் இந்தியா வளர்ச்சி அடையாமல் பின்தங்கி கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையை பற்றி யோசிக்காமல் பேசாமல் கவலைப்படாமல் அந்த விஷயத்தை திசை திருப்பும் விதமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று ஒரு செய்தான் சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வன்மத்தை மாற்றப்படுகிறது. அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். ஒருத்தரை பார்த்து எரும மாடு அப்படின்னு சொன்னா அவனுக்கு மூக்கு மேல பாவம். அதே வார்த்தையை திருப்பி நீ பசுடா சாப்பிட சாந்தமானோட அப்படின்னு அதுவும் மாடுதான், பசுவும் மாடுதான், எரும மாடும் மாடுதான், இந்த வார்த்தை மாத்திரம் அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் எந்த அநியாயம் அக்கிரமம் நடக்கிறதோ அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை மாற்றுவதற்கு எதையோ சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் சூழ்ச்சி செய்வதற்கு சிறந்தவன் அல்லாஹ்வுதான். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? அல்லாஹ்வை அஞ்சினால். அல்லாஹ்வுதாலா குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, ஒரு மனிதன் அச்சமற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்பது பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவை பாதுகாப்பானதாக ஆக்கி என்று துஆ செய்தார். அதுக்கப்புறம் தான் உணவு வேண்டும். ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்பட்டது, ஆரோக்கியமாக இருப்பது சிறந்ததா அல்லது பாதுகாப்பாக இருப்பது சிறந்ததா என்று கேட்கப்பட்டது. அப்போது அந்த உலமா ஆலயம் கூறினார், மார்க்கறிஞர், ஆரோக்கியமாக இருப்பதை விட பாதுகாப்பாக இருப்பதுதான் சிறந்தது. ஒரு ஆடு இருக்கு, உதாரணம் சொன்னார் ஆதாரத்தோட, ஒரு ஆட்டிற்கு கால் உடைந்து விடுகிறது, அப்ப அது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. அப்ப அந்த காலுக்குரிய வைத்தியத்தை செஞ்சுட்டோம்னு சொன்னா அதுக்கு நொண்டி நொண்டியாச்சும் வாழ்ந்துடும், ஆனா பாதுகாப்பு இருக்குது. அப்ப அது சரி செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஆடு திரும்ப பழைய நிலைக்கு வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கும், ஆரோக்கியமா இருக்கு, பாதுகாப்பா மற்ற இடத்துக்கு போய்க்கும். ஆனால் இதற்கு நேர் மாறாக ஒரு ஆட்டை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஆட்டுக்குரிய உணவையும் வச்சுட்டு, இப்ப ஆடு ஆரோக்கியமா தான் இருக்குது, எந்த உடல் குறைபாடும் இல்லை, ஆரோக்கியமா இருக்குது. அந்த ஆட்டை கட்டி போட்டாச்சு, அந்த ஆட்டிற்கு உணவை அந்த ஆட்டின் உரிமையாளர் பக்கத்துல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஓனாயும் வச்சிருக்கிறாரு. அப்போ பூனைக்கு எலிக்கு ஆகாது, எளிய பூனைய எளிய சாப்பிடும். அது மாதிரி ஓனாய் ஆட்டை சாப்பிடும். ஆடு ஆரோக்கியமா தான் இருக்குது, அதற்குரிய உணவும் பக்கத்துல இருக்கு. ஆனால் ஓனாய் பக்கத்தில் இருக்கிறது காரணமாக ஆரோக்கியமாக இருந்தாலும் உணவு பக்கத்தில் இருந்தாலும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக வேண்டி அந்த ஆடு உணவை சாப்பிடாமல் செத்து மடியுமே தவிர அந்த உணவை சாப்பிடாது. அது போன்று ஆரோக்கியத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனால் இப்புள்ள சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு அல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. என்னுடைய குறைகளை மறைத்து விடுவாயாக, என்னுடைய திருக்கத்திலிருந்து அச்சமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை 2 நேரம் துஆ கேட்பார்கள் என்று இப்னு மாஜாவில் 33,896 ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த அளவிற்கு பாதுகாப்பிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த பாதுகாப்பான சூழ்நிலை நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நாம் அஞ்சுவதில்லை, அல்லாஹ்விடம் கெஞ்சுவதில்லை, அல்லாஹ்வை பயப்படுவதில்லை. அதனால் எவனவனோ நம்மளை பயமுறுத்தாட்டுகிறார்கள். பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே பயப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை மறைத்து பயந்து வாழ்ந்து
வெளியூர் ஹிஜ்ரத்திற்கு பயணம் செய்யும் பொழுது பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்துதான் வாழ்ந்ததுமா, இஸ்லாத்தை ஏற்று பயந்து ஒளிந்து வாழ்ந்தது மட்டுமல்ல, எதிராளிகளிடம் நாங்கள் இங்கே செல்கிறோம் என்று தைரியமாக சொல்ல முடியாமல் ஒளிந்து ஊரை விட்டு காலி செய்தோம். ஆனால் ஒருவரை தவிர யார் என்று சொன்னால் இரண்டாம் ஹலீஃபா உமர் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது காபத்துல்லாவிற்கு வந்தார்கள். வால் ஏந்திய வண்ணம் வந்தார்கள். ஆரவமாக அவர்கள் கூறினார், ஆரவாரமாக அவர்கள் பதில் கூறினார்கள். எப்படி? யாருடைய தாய் தன்னுடைய மகனை இழந்து விட வேண்டுமோ அவன் என் முன்னால் வாழ்ந்து, எவருடைய குழந்தை அனாதையாக வேண்டுமோ என் பக்கத்தில் வாருங்கள், எந்த யாருடைய மனைவி உதவியாக வேண்டுமோ அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு வாளை தங்களுடைய கையிலே வைத்து இந்த தகுதியுடையவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் ஹிஜ்ரத்திற்கு செல்கிறேன் என்று அவர்கள் கூறி அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் என்ற விஷயத்தை உஸ்துல் காபா என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார். அதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இஸ்லாமோ உமர ஃபத்ஹன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான இஸ்லாமோ உமர் ஃபத்ஹன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது வெற்றி, வ கானத் ஹிஜ்ரத்துஹு நஸ்ரன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது தீனிற்கு உதவியாக இருந்தது, வ கானத் இமாரத்துஹு ரஹ்மத்துன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எங்களுக்கு ரஹமத்தாக இருந்தது என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். மக்காவில் நாங்கள் ஹரமில் நாங்கள் தைரியமாக துருக முடியாது, ஓத முடியாது. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது நாங்கள் பயமில்லாதவர்களாக பாதுகாப்பான நிலையிலே நாங்கள் ஓத முடியும், துருக முடியும் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அஞ்சுகிறார்களோ அவர் பலமுள்ளவராக வாழ்வார், அவர் தன்னுடைய பூமியிலே பாதுகாப்பானவராக பயணிப்பார் என்று ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சென்று நண்பர்களோடு மதினாவை நோக்கி வருகிறார்கள். அப்படி வருகை தரக்கூடிய நேரத்தில் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த தன்னுடைய நண்பர்கள் சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, நான் ஹலீஃபாவாக இருக்கிறேன், ஜனாதிபதியாக இருக்கிறேன், இந்த நாட்டில் என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை நான் விசாரிக்க வேண்டும், அதனால் நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் மக்களிடம் விசாரித்து வருகிறேன் என்று மாறு வேடம் அணிந்தவராக வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண், வயதான பெண் கடந்து செல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு சரியான கோபம் வந்துவிடுகிறது. அந்த அம்மா சொல்றாங்க, உமா உன்னுடைய உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தே சொல்றாங்க. அப்படி சொன்னோன்ன ஏமா நீங்க இப்படி துவா செய்றீங்க, வயதான உங்களோட துவா பழிச்சுருமே என்று கேட்டபொழுது, ஆமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்ததிலிருந்து அரசாட்சிக்கு வந்ததிலிருந்து எனக்கு இதுவரைக்கும் எந்த உதவியுமே வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன, ஏமா எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உமருக்கு எப்படிமா தெரியும், சொன்னாதான தெரியும் அப்படின்னு ஒன்னு அந்த அம்மாவுக்கு இன்னும் கோபிச்சாயிடுச்சு. ஏன்னா என்ன சுபஹானல்லாஹ், ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு தன்னுடைய மக்களுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நலவுகள் கெடுதிகள் இருக்கிறது என்ற ஒரு விஷயமும் தெரியாமல் எப்படி அவர் ஆட்சி செய்கிறார் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாயிலேயே முணுமுணுத்துக் கொண்டார்கள், உமரே உன்னை விட உன் காலத்தில் வசிக்கும் மக்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள். இப்ப நாம கூற முடியுமா,
நமக்கு ஆட்சி செய்கிற தலைவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய லாபத்தை மட்டும் பார்க்கிறார்கள். தான் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவன் நல்லா இருக்கணும், தன்னுடைய இயக்கம் நல்லா இருக்கணும், தன்னுடைய அமைப்பு நல்லா இருக்கணும், நம்முடைய பல நாள் திட்டங்கள் ஜெயிக்கணும் என்று அவர்கள் 100 வருடத்துக்கு முன்னால் போட்ட அந்த திட்டத்தின்படி அவர்கள் சரியான பாதையில் செய்கிறார்கள். ஆனால் திட்டத்திற்கு வழி கொடுத்தவர்கள் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செல்லும் பொழுது எப்படி ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய வாழ்வியலை நல்ல முறையில் திட்டமிட வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு வழிவகுத்துவார் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வம்ச வழியில் வந்த நாம் திட்டமிடுவதிலே இல்லை. பல அமைப்பு, பல இயக்கம், பல கட்சி என்று பிரிந்து நம்முடைய எதிரிகள் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட நாம் அல்லாஹ் ரசூல ஈமான் கொண்டவர்கள். எனக்கு உன் கட்சி பிடிக்காது, எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்கும். உனக்கு இந்த இயக்கம் பிடிச்சா எனக்கு இந்த இயக்கம் பிடிக்கும். உனக்கு இந்த அமைப்பு பிடிச்சா எனக்கு இந்த அமைப்பு பிடிக்கும் சொல்லி பதவிக்காக வேண்டியும், பட்டத்துக்காக வேண்டியும், பணத்துக்காக வேண்டியும், உலக ஆதாயத்திற்காக வேண்டியும் நாம் விலை போகிறோமே, அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் மீது நாம் பிரியம் கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் சரி என்ற ரீதியில் நாம் நடை போடுகிறோமே, இது எந்த விதத்தில் நியாயம்? அனைவர்களும் ஒரே அணியில் திரண்டால், ஒரே அமீர்கள் திரண்டால், ஒரே கட்சிக்கு கீழே இருந்தால், அனைவர்களும் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை பெரியவர்களை, சிறுவர்களை, பெண்களை, வாலிபர்களை, சிறைவாசிகளை அனைவர்களுமே பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் மற்ற உலகத்தினுடைய சிந்தனை விட்டு அல்லாஹ் ரசூலுக்காக மறுமொழி சிந்தனை மட்டும் நோக்கி ஒரே குடையின் கீழ் பயணித்தால் நாம் வெற்றி பெறலாம். அப்ப அவர்கள் திட்டம் தீட்டியதில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உமர் அந்த பெண்மணியின் ஒரு முறையா பேசி, சரிம்மா நான் அவருடைய நண்பர் தான், உமர் அலிதாகத்தினா அவங்களை எதுவும் இது வரைக்கும் கண்டுக்காம உங்களை விட்டதுனால நீங்க அல்லாட்ட வந்து சாட்சி சொல்கிற வேணாம், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தீனார்கள் தங்க காசுகளை பேசி ஒரு 25 தங்க காசு வந்த உடனே இதை நீங்க பணம் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு வழியா அந்த அம்மாவை சமாளிச்சுட்டு வந்த நேரத்துல அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து விட்டார்கள். அமீர் முஃமினீன் உமர் அலி அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு நேரம் ஒருவருடைய முகத்தில் பார்த்து நான் திட்டிக் கொண்டிருந்தது உமர் அவர்களையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயந்து கவலையாய் நடுங்கிறாங்க. அப்ப உடனே அமர் இல்லாத சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் பேப்பரை எடுத்து அதில் அவர்கள் எழுதி அளவற்ற அருளாளன் அப்படின்னு எல்லாம் போட்டு, நீங்கள் இதுவரைக்கும் உமர் உங்களுக்கு செய்த அநீதத்திற்காக வேண்டி, பகரத்திற்காக வேண்டி இந்த 25 தீனாரை பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல் மறுமையிலே அல்லாவிடம் உமருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன் என்ற விஷயத்தையும் அதில் பதிவு செய்தார்கள். சாட்சிகளாக உமர் இல்லா துறவர்களை சத்தமிட்டு கூப்பிட்டதுனால அலி இல்லா துறவர்களும் அப்துல்லா மசூர் இல்லா துறவர்களையும் சாட்சி கையெழுத்து போட்டாங்க. போட்டது மட்டுமல்ல, அந்த அம்மாவிற்கு 25 தீனாரையும் தங்க காசையும் கொடுத்து விட்டு அந்த கடிதத்தை மதினாவிற்கு கொண்டு வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கொடுத்து விட்டு, அபூ தல்ஹாவே நான் இறந்த பிறகு என்னை குளிப்பாட்டி கஃபன் செய்வீர்களே, அப்படி கஃபன் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பேப்பரை என்னுடைய கஃபனோடு சேர்த்து விடுங்கள். அப்படி சேர்த்து விடும் பொழுது நான் அல்லாவிடம் இந்த கடிதத்தோடு சந்திக்க விரும்புகிறேன் என்று அந்த உண்மையான ஆச்சாரர் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு பேரை கேட்டால் உலகமே நடுங்கும். ஏன் அப்படி நடுங்குச்சு, ஏன் பயந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ் மீது அச்சப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனால் மனிதக்கில்லா யார் அல்லாஹ் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆஷ கவியன் பலமுள்ள வாழ்க்கைகளாக மாறிவிடும் என்று சொன்னார்களே, அது அவர்களிடம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே வர்றாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து பயணித்து வந்ததுனால ஒரு களைப்பு, அதிகமான தூக்கம். ஆனால் ஆட்டை மேய்ச்சிட்டு எங்க வந்தாங்கன்னு சொன்னா ஆட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓநாய்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பள்ளத்தாக்கு வந்து விடுகிறார்கள்.
அப்படி வந்த பொழுது முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான என்ன செய்யறது என்று புரியல. நமக்கோ உடல் அசதி, கடுமையான தூக்கம், கொஞ்ச நேரமாவது ஓய்வெடுத்தால்தான் அடுத்து இந்த ஆட்டை மேய்த்து செல்ல முடியும். ஆனா நாம் வந்திருப்பதோ ஓநாயில் அதிகம் வசிக்கும் இடத்தில். நாம் கண்விழித்துக் கொண்டிருந்தாலே ஓநாயிடமிருந்து ஆட்டை பாதுகாப்பது என்பது சிரமம். நமக்கோ கடுமையான தூக்கம். இந்த நேரத்துல நான் என்ன செய்வதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தலையை மேலே உயர்த்தி பார்க்கிறார்கள் அல்லாஹ்விடம். யா அல்லாஹ், என்னுடைய சூழ்நிலை உனக்கு தெரியும். நான் இப்பொழுது இந்த ஓநாயை நம்பி, இந்த ஓநாய் இருக்கிறது, இந்த ஆட்டை எப்படி நான் விட்டு தூங்குவது? ஆனால் எனக்கும் அதிகமான தூக்கம் என்பது உனக்கு தெரியும். என்னடா என்ன அல்லாஹ் செய்வது என்ற ரீதியில் அவர்கள் வானத்தை பார்த்த வண்ணமாக அப்படியே தூங்கி விடுகிறார்கள். தலையை கீழே போட்டு தூங்கிடுறாங்க. தூங்குனா தூங்கி விழிக்கிறாங்க. தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறாங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வானத்தை பார்த்து அல்லாட்ட துவா கேட்டு பொறுப்பை சாட்டிட்டாங்க, சாட்டிட்டு தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கத்தை கொடுத்துட்டா தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்த உடனே ஓநாயில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குல ஒரு ஓநாய் தன்னுடைய கையில் குச்சியை வைத்துக் கொண்டு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தது. ஏன்னா குச்சி ஓநாயை பார்த்தாலே ஆடு பயப்படும். குச்சி வச்சிருந்தா ஆட்டிடே மேய்க்கிற மாதிரி ஆட்டுக்கு பயம். வேற ஓநாய்கள் யாராவது ஆட்டை கடிக்க வந்தா இந்த குச்சியை வைத்து அந்த ஓநாயில விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்காக்கிற மாதிரி அந்த ஒரு ஓநாய் தன்னுடைய கையில குச்சி வச்சிருந்த ஆச்சரியத்தை பார்த்து அல்லாஹால வகி அளிக்கிறோம், அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்ட, ஆட்டை பாதுகாத்துட்ட அப்படின்னு சொல்லி துவா கேட்ட போது அல்லாஹால சொன்னா, கமா உரீது அக்குன்னக்க கமா புரியுது குன்லி, யார் எனக்கான விருப்பமான வாழ்க்கையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு விருப்பமான வாழ்க்கையாக நான் நடந்து கொள்வேன். என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால், நான் சொன்ன முறையில் நீங்கள் வாழ்ந்தால், என்னை அஞ்சினால், என்னை பயந்தால் எல்லாம் உங்களுக்கு வசப்படும். மூசாவே, நீங்கள் தூங்கினாலும் ஓநாயை கொண்டு உங்களுடைய ஆட்டை பாதுகாப்பேன். ஆனால் என்னை பயப்படவில்லை, என்ன சந்தோஷப்படுத்தல, நான் விரும்புற மாதிரி வாழ்க்கை வாழலைன்னு சொன்னா பிறர் பார்க்க நான் பயந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இந்த விஷயத்தை அல்லாஹ்வுத்தாலா எனக்கு சொன்னான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். விதகத்து மஜாலிஸ் அந்த கிதாபில் பதிவு செய்யப்படும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன், மஅல்லதீன தகவ், யார் அல்லாவை பயந்து இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நல்லா இருப்பான். வல்ல வீரகம் மோசினோம், இன்னும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களோடும் நல்லா இருப்பான். அப்ப அல்லாஹ் அஞ்சாதவர்களோடும் நல்லா இருக்க மாட்டான், நன்மை செய்யாதவர்களும் நல்லா இருக்க மாட்டான். அப்போ அல்லாவுக்காக நாம் எல்லா நேரமும் நன்மை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் வாழ்ந்த நன்மை செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அல்லாவை அஞ்ச வேண்டும். நம்ம குடுக்கல் வாங்கல மார்க்கத்துடைய விஷயத்துல, அல்லாவோட விஷயத்துல, அடியாரோட விஷயத்துல, அண்டை வீட்டாரோட விஷயத்துல, பக்கத்து வீட்டாரோட விஷயத்துல, நண்பர்களுடைய விஷயத்துல, எல்லா விஷயங்களிலும் நாம் அல்லாவை அஞ்சினோம் என்று சொன்னால், நன்மையான காரியங்கள் மட்டும் செய்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயம் நமக்கு இவ்வளவிலும் மறுவளவிலும் ஈரேற்றமுடையதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை சிரமங்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வரும் ஆட்சியை நல்ல ஆட்சியாக தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.